பயிற்சி 2.5ஓட 6th சம் பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்க? 9. ஸோ 9, 15, 21, 27, அப்படியே 183ல என்ன செய்யுது? இந்த கூட்டுத்தொடர் வரிசை முடிவடையுது. அப்போ இது வந்து நமக்கு என்னது? முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ ஏ பின்னால் நம்ம என்ன பார்த்தோம்? கூட்டுத்தொடர் வரிசைன்னு பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு லாஸ்ட் எண்டோட லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது? நமக்கு ஒரு முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை. இதோட என்ன சொல்லியிருக்காங்க? நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நடு உறுப்பு அப்படின்னா மொத்த இதில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ முடிவுறு கூட்டுத்தொடருடைய ஃபார்முலா நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சம்மும் போட்டிருக்கோம் நம்ம. என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ ஏங்கிறது முதல் உறுப்பு 9, டிங்கிறது பொது வித்தியாசம், அதாவது 15 மைனஸ் 9. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது? 6. 21 மைனஸ் 15, இந்த மைனஸ் பண்ணோம்னா என்னது? 6. ஸோ நமக்கு என்னது? பொது வித்தியாசம் டி ஈக்குவல் டு 6. அடுத்தது எல் ஈக்குவல் டு என்னது? லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் உறுப்பு என்னது? 183. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். என் ஈக்குவல் டு 183 மைனஸ் 9 பை 6 ப்ளஸ் 1. ஸோ இதை கழிச்சோன்னா 174 பை 6 ப்ளஸ் 1. ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஸோ 29 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 30. அப்போ என் ஈக்குவல் டு 30. இப்போ இந்த முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் எத்தனை இருக்குது? 30 உறுப்புகள் இருக்குது. இதில் நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 நம்ம பாதியாக பிரித்த என்னது? 15. ஸோ இங்கிட்டு ஒரு 15, இங்கிட்டு ஒரு 15. இப்போ இதில் நடு உறுப்பு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15, 16. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 31 அப்படின்னா என்னது? இங்கிட்டு 15, இங்கிட்டு 15. ஸோ நடுவில் ஒரு நம்பர். இப்போ 15 15 30, இது நடுவில் 1 ப்ளஸ் 1 31. இப்போ நடு உறுப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நமக்கு வந்து இதில் நடு உறுப்பு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 பிரிச்சிடறோம். ஸோ அப்போ நடு உறுப்பு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதனால என்ன பண்ணுறோம்? 15 16வது உறுப்பு என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கிறோம். இப்போ நடு உறுப்பு வந்து 15 16 நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசைக்கு எல்என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ எல் 15 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கிறோம். ஏ வந்து 9 ப்ளஸ் 15 மைனஸ் 1, டி வந்து 6. ஸோ 9 ப்ளஸ் 14 இன்ட்டு 6, 9 ப்ளஸ் 84. ஸோ 84 இதை கூட்டினோன்னா என்ன வரும்? 93. ஸோ எல் 15 வந்து எவ்வளவு? 93. அடுத்து என் ஈக்குவல் டு 16 எடுத்துக்கலாம். அப்போ எல் 16 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 16 மைனஸ் 1, 6. 9 ப்ளஸ் 15 இன்ட்டு 6, 9 ப்ளஸ் 90. ஸோ ப்ளஸ் பண்ணால் 99. இப்போ எல் 16. ஸோ இப்போ நடு உறுப்பு நமக்கு 15 16 எவ்வளவு? 93ம் 99ம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக நம்ம வந்து இது என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஸோ இங்கிட்ட ஒரு 15, இங்கிட்ட ஒரு 15, டோட்டல் நமக்கு 30. அப்போ நடு உறுப்பு நமக்கு எது கிடைக்கும்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 15 16வது உறுப்பும் என்ன செஞ்சுக்கிறோம்? எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும். ஸோ 9வது உறுப்பு 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி 9, இது 9வதோட உறுப்பு வந்து 9 மடங்கும், 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமமெனில். ஸோ 15வது உறுப்புடைய 15 மடங்கு எனது ரெண்டுமே சமம் சொல்லியிருக்காங்க. 24வது உறுப்பின் 6 மடங்கானது பூஜ்ஜியம் என நிறுவுக. ஸோ 24வது உறுப்பு 6 மடங்கு அப்படின்னா அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம என்ன செய்யணும்? பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். இப்போ நம்ம இந்த டி 9, ஸோ என் ஈக்குவல் டு 9, டி 9வோட உறுப்பு என்னன்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். டி 9 ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ஃபார்மேட் அப்ளை பண்ணணும். ஸோ ஏ என்னன்னு தெரியாது, என் வந்து 9 மைனஸ் 1, டி என்னன்னு தெரியாது.
இப்போ ஏ ப்ளஸ் 8D. ஸோ இதான் என்னது T9. அடுத்தது T15. ஸோ என் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கலாம். T15 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 15 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ ஏ ப்ளஸ் 14D. இது T15. இப்போ இதை என்ன பண்ணணும், அந்த ஈக்குவல் டு சமமான இந்த இந்த ஸோ இந்த இதில் நம்ம என்ன செய்யணும், இதை அப்ளை பண்ணணும். 9 T9 என்னது ஏ ப்ளஸ் 8D. ஸோ 9 T9 ஈக்குவல் டு 15 T15. 9 T9 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ப்ளஸ் 8D. ஸோ 15 ஏ ப்ளஸ் 14D. இப்போ இந்த பெருக்கல் 9 போகும்போது என்ன செய்யுது, வகுத்தல் 9 தான் மாறிடும். ஏ ப்ளஸ் 8D ஈக்குவல் டு 15/9 ஏ ப்ளஸ் 14D. ஸோ கேன்சல் பண்ணால் 3 3 9, 5 3 15. இப்போ இந்த வகுத்தல் 3 போகும்போது என்ன செய்யணும், பெருக்கலாக மாற்றிக்கணும். இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 3 3 9, 5 3 15 இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 ஏ ப்ளஸ் 8D, 5 ஏ ப்ளஸ் 14D. ஸோ இப்போ என்ன செய்யணும், 3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 3A ப்ளஸ் 24D, 5A ப்ளஸ் 60D, 70D. ஸோ 70D. இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் 3 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 3A மாறிடும். ஸோ 5A மைனஸ் 3A ப்ளஸ் 70D மைனஸ் 24D ஈக்குவல் டு 0. ஸோ 2A ப்ளஸ் 46D ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் 23D ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ இது வந்து 0 நிரூபிக்கணும். இப்போ இந்த T24 நம்ம எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ ஏ ப்ளஸ் 23D. இது நமக்கு என்னது T24. ஸோ இப்போ இந்த 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 ஃபார்முலா நம்ம என்னது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன செய்யணும், 3 பெருக்குக. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 6 ஏ ப்ளஸ் 23D. ஸோ 0வோட 3 பெருக்குனா 0 தான். இப்போ இந்த ஏ ப்ளஸ் 23D என்னது நமக்கு, இதற்கு பார்த்தீங்களா, ஏ ப்ளஸ் 23D நமக்கு என்னது T24. இப்போ 6 T24 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது, 6T24 ஈக்குவல் டு என்னது 0. நெக்ஸ்ட் 8th சம். ஸோ 3 ப்ளஸ் கே 18 மைனஸ் கே 5K ப்ளஸ் 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. ஸோ இது வந்து என்னது, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. எனில் கேயின் மதிப்பு காண்க. இங்கே கேங்கிறது நமக்கு என்னது, இந்த டி. அப்போ இது பார்த்தீங்கன்னா T1 T2 T3 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசங்கள் நமக்கு என்னது சமமாக தான் இருக்கும். இப்போ வந்து T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு நமக்கு என்னது, இப்போ இங்கே ஒரு பொது வித்தியாசம் வருதுன்னா T3 மைனஸ் T2வும் நமக்கு என்னது அதுவும் சமமாக தான் இருக்கும். ஸோ அப்போ T1 D2னு எடுத்துக்கலாம். ஸோ D1 ஈக்குவல் டு T2, ஏன்னா பொது வித்தியாசங்கள் நமக்கு என்னது சமமாக தான் இருக்கும். ஸோ ஒரே நம்பராக தான் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ D1ங்கிறது என்னது, T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2. ஸோ இங்கே T2ங்கிறது என்னது 18 மைனஸ் கே மைனஸ் 3 ப்ளஸ் கே. ஸோ T3 வந்து 5K ப்ளஸ் 1 மைனஸ் 18 மைனஸ் கே. ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 18 மைனஸ் கே மைனஸ் 3 மைனஸ் கே. ஸோ 5K ப்ளஸ் 1 மைனஸ் 18 ப்ளஸ் கே. இப்போ 18லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா 15 மைனஸ் 2K. ஸோ 5K லேருந்து 1K வந்து 6K மைனஸ் 17. ஸோ ப்ளஸ் 15 அங்கே போகும்போது மைனஸ் 15 மாறிடும். மைனஸ் 2K ஈக்குவல் டு 6K மைனஸ் 17 மைனஸ் 15. ஸோ மைனஸ் 2K ஈக்குவல் டு 6K மைனஸ் 32. அடுத்தது
இந்த பிளஸ் ஆர்கே அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது மைனஸ் ஆர்கேவா மாறிடும். ஸோ மைனஸ் 8K ஈக்குவல் டு மைனஸ் 32. இப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 32 பை மைனஸ் 8. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். செய்த்து டேபிளால் போட்டால் 8 நாளாக 32. அப்போ கே ஈக்குவல் டு 4. அப்போ கேயோட மதிப்பு என்னது 4.